கள்ளக்குறிச்சி கள்ளசாராய மரணம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி ஆளுநரை சந்தித்து மனு அளித்த பிறகு தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அந்த காட்சிகளை பார்ப்போம். இது இன்றுதான் முதல் வாட்டி நடக்கிறது கிடையாது. இது போன வாட்டியே மரக்காணம், விழுப்புரம், செங்கல்பட்டு போன்ற இடங்களிலே நடந்த போதே நாம் எச்சரித்தோம். ஆனால் யார் எவ்வளோ ஆர்ப்பாட்டம் போராட்டம் எவ்வளோ எச்சரித்தாலும் இங்கே உயிர் பலிகளை தடுக்குகின்ற ஒரு அரசாங்கமாக இந்த அரசு இல்லை என்பதை மன வருத்தத்தோடு நான் பதிய வைக்கிறேன். இன்றைக்கி இந்த அரசாங்கம் இத்தனை உயிர் போன பிறகு 2000 லிட்டர் கள்ளச்சாயத்தை அழிச்சிட்டோம், 1000க்கும் அதிகமான பேரை வந்து 2000 பேர்கிட்ட நாங்கள் அரெஸ்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு இப்போ சொல்கிறாங்க. இப்போ எடுக்கின்ற இந்த முயற்சியை ஏன் முன்கூட்டியே எடுத்திருந்தா? ஏன்னா போன வருஷமே ஒரு நம்மளுக்கு ஒரு உதாரணம் நடந்துருச்சுல, அன்னியிலிருந்தே நீங்கள் இதை வந்து ஸ்ட்ராங்காக நீங்கள் தடுத்திருந்தா இத்தனை உயிர்களை நாம் இழக்க வேண்டிய அவசியமே இல்லையே. அப்போ அரசாங்கம் என்ன செய்யுது? அப்போது இங்கே டாஸ்மாக் கடைகள் என்பது எதற்காக ஒன்று நடக்குது? கள்ளச்சாராயம் என்று ஒன்று வரக்கூடாது என்பதற்கு தான் டாஸ்மாக் கடைகள். இதுக்கு தெருவுக்கு 4 டாஸ்மாக் திறந்து வச்சு தமிழ்நாட்டில் அத்தனை பேரையும் குடிகாரங்களாம் மாற்றியாச்சு. அப்போ இருக்கும் பொழுது இன்றைக்கி கள்ளச்சாராயம் இப்போ எப்படி வருது? அப்போ எதுக்கு டாஸ்மாக்குன்னு ஒன்று எதுக்கு? அப்புறம் கள்ளச்சாராயம் காய்ச்சறது எதுக்கு? இதுக்கு யார் துணை போகிறாங்க? ஆட்சியாளர்களோ காவல்துறையோ அதிகாரிகளோ துணை இல்லாமல் நிச்சயமாக கள்ளச்சாராயத்தை இங்கே காய்ச்ச முடியாது. அப்போது ஆட்சியாளர்களின் உதவியோடு, காவல்துறையின் உதவியோடு, அதிகாரிகளின் உதவியோடு தான் இன்றைக்கி கள்ளச்சாராயம் காய்ச்சப்படுகிறது என்பதை ஒட்டுமொத்த கள்ளக்குறிச்சி தொகுதியில் இருக்கின்ற அத்தனை மக்களுமே இதை சொல்கிறாங்க. ஆளும் கட்சியின் உடைய நிச்சயமாக அவங்களுடைய ஹெல்ப்பில் தான் இது நடக்குதுன்றது இங்கே மாற்று கருத்து இல்லை என்பதை ஒட்டுமொத்த கள்ளக்குறிச்சி மக்கள் இன்றைக்கி சொல்கிறாங்க. அவங்க வறுமையை பயன்படுத்தி இவங்க வந்து இதை வந்து கள்ளச்சாராயம், டாஸ்மாக்கு, கஞ்சா போன்ற போதை வஸ்துகளை விற்று மக்களை இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகத்தின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கிறார்கள் என்பதை நான் மிக மிக மனவேதனையோடு இதை பதிய வைக்கிறேன். இதை தான் நான் கவர்னர்கிட்டையும் இன்றைக்கி முறையிட்டிருக்கிறோம். அதுக்கு ஃபார்ம் கொடு. ஒரு நாங்கள் வந்து அவருக்கு ஒரு கோரிக்கை மனு நாங்கள் இன்றைக்கி கொடுத்துருக்குறோம். அந்த கோரிக்கை மனுவில் மொத்தம் 6 பாயிண்ட்டை நாங்கள் வலியுறுத்தியிருக்கிறோம். முக்கியமான பாயிண்ட்டு அதில் மிக முக்கியமான ஒன்று, சிபிசிஐடி வழக்குனாலே இங்கே எந்த பிரயோஜனமும் கிடையாது, இதை சிபிஐ வழக்காக நிச்சயமாக மாற்றும் பொழுது தான் அந்த சிபிஐ வழக்கு தான் ஒரு உண்மை நிலையை கொண்டு வரும் என்பதில் மாற்று கருத்து இல்லை. அதே போல் இன்றைக்கு திமுகவில் இருப்பவர்கள் எல்லாருமே மதுபான ஆலைகளை வச்சுருக்காங்க. அப்போது ஆட்சியாளர்களே மதுபான ஆலையை வைத்திருக்கும் போது எந்த வகையில் இது ஒரு உதாரணம்? அதனால் நிச்சயமாக மதுபான ஆலைகளை மூட வேண்டும். அதே மாதிரி இன்றைக்கு யார் இதை சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் வந்து நிச்சயமாக பதவியை ராஜினாமா செய்யணும். அப்போ என்ன ஒரு உதாரணத்தை தமிழ்நாட்டு மக்களுக்கு அவங்க சொல்கிறாங்க? இன்றைக்கி கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராயம் குடித்து இறந்தவர்களுக்கு 10 லட்சம் ரூபாய் இந்த கவர்மெண்ட் கொடுக்குதுன்னா இது என்ன ஒரு முன் உதாரணத்தை இந்த கவர்மெண்ட் எடுத்து செல்கிறது என்ற கேள்வி தான் எங்கள் நிச்சயமாக நாங்கள் கேட்குறோம். இது எல்லாமே வந்து கவர்னர்கிட்ட பாருங்கள், இது ஒரு ஃபார்மில் அனைத்து கோரிக்கையும் இன்றைக்கி இது வந்து கொடுத்துருக்குறோம். கவர்னர் அவர்கள் மிக மிக கவனத்துடன் நாங்கள் சொல்கிற அத்தனையுமே வந்து கேட்டார். இன்றைக்கி நான் கவர்னரை எத்தனையோ முறை நான் சந்திச்சிருக்கேன், பட் முதல் முறையாக அவர் முகத்திலேயே ஒரு கவலையை நான் பார்த்தேன். தமிழகத்தினுடைய எதிர்காலம் எதை நோக்கி போய்கொண்டு இருக்கிறது என்பதில் மிக பெரிய கன்சர்னாக அவரே இன்றைக்கி ஃபீல் பண்ணி பேசின அந்த வார்த்தைகள் உண்மையிலேயே எனக்கு வந்து ரொம்ப மனசுக்கு வலியை கொடுக்குது. அவர் என்ன சொல்கிறாரு? ஏற்கனவே சிபிசிஐடி வழக்கு நம்ம போட்டோம், மதுராந்தகம், செங்கல்பட்டெல்லாம். அப்போ நானும் நேரடியாக போனேன், என்ன நடக்குது இங்கே, எதுவுமே ஒரு தீர்வு இல்லாமல் போய்கிட்டு இருக்குது அப்படின்றத ரொம்ப மன வருத்தத்தோடு தான் பதிய வச்சார். அப்போ நான் ட்ரக் அப்யூஸை பற்றி பேசினேன், எங்கே பார்த்தாலும் கஞ்சா விற்பனை மிக அதிகமாக இருக்கிறது என்று. அப்போ அவர் எனக்கு அது ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தினார், இது கஞ்சா மட்டும் கிடையாது, சிந்தட்டிக் ஃபைபர் ட்ரக்ஸ் அப்படின்னு சொன்னார். சிந்தட்டிக் வந்து ட்ரக்ஸ், அது வந்து ஃபைபர் ஃபார்மில் இன்றைக்கி அது மலிவாக எல்லா இடத்துலையும் வெளிநாடுகளிலிருந்து கடத்தி வரப்பட்டு இன்றைக்கி தமிழ்நாடு முழுக்க அந்த சிந்தட்டிக் ட்ரக்ஸ் வந்து விற்பனை இருக்குது. இது வந்து நிச்சயமாக கவலைக்குரிய ஒரு விஷயம். தமிழகத்தின் எதிர்காலத்தை நினைக்கும் பொழுது எனக்கே மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை அளிக்கிறது என்பதை எங்களிடம் அவர் பதிய வச்சார். அதனால் அவர் கையில் இன்றைக்கி இந்த கோரிக்கை மனுவை நாங்கள் கொடுத்துட்டு வந்திருக்கோம்.
அதை உடனடியாக நீங்கள் உங்களுடைய ஆளுமைக்கு ஏற்றவாறு இதற்கு ஒரு தீர்வு காண வேண்டும் என்று எங்க கோரிக்கையை நாங்க வச்சிருக்கோம். இல்லைங்க, இவங்க எல்லாருமே பாருங்க, குடியை கொடுத்து கோடிகளை இவங்க சம்பாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. குடியை கொடுப்பது யாருங்க? கவர்மெண்ட். டாஸ்மாக்குன்னு யாருங்க யாருங்க நடத்துறது? தமிழக அரசு தானே நடத்துகிறாங்க. குடியை மக்களுக்கு கொடுத்து கோடிகளை இவர்கள் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவங்க கோடிகளை சம்பாதிப்பதற்காக கோடிக்கணக்கான மக்கள் உயிரை நாம் இழந்துக்கிட்டு இருக்கோம். அவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்பை உருவாக்கி தாங்க, ஒரு நல்ல அட்மாஸ்பியரை உருவாக்கி கொடுங்க இந்த கவர்மெண்ட். அப்போ ஏன் அவங்க வந்து போதைக்கும் குடிக்கும் அடிமையாக போகிறாங்க? இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்டீங்க, அது தரம் இல்லாமல் இருக்கிறதுனால தான் அதிகமாக வந்து அதை எடுக்க வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்று. அப்போ டாஸ்மாக் கடையில் என்ன நடக்கிறது என்பதை ஒரு வெள்ளை அறிக்கையாக தரணும். இன்றைக்கிட்ட கள்ளச்சாராயம் என்று ஒன்று வரக்கூடாது என்ற காரணத்தை சொல்லி தான் டாஸ்மாக் இன்றைக்கி 45,000 கோடிக்கு விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சாதாரண இது காசு கிடையாது. அதை வச்சு தான் இந்த கவர்மெண்ட்டே நடத்துகிறாங்கன்னா இதை விட ஒரு கேவலம் என்ன இருக்குது? மனித உயிர்களை பணையம் வைத்து அதில் வர காசை வச்சு ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணுற நிலைமையில் இன்றைக்கி தமிழக அரசு இருக்குன்னா இதைவிட ஒரு தலைகுனிவு என்ன இருக்க முடியும்? வருஷத்துக்கு 5,000 கோடி டார்கெட் வைக்கிறாங்க. இப்போ அடுத்த பருவம் அது பாருங்க, தீபாவளி, இந்த 45,000 கோடியாக 50,000 கோடியாக டார்கெட் வைப்பாங்க அடுத்த வருஷத்துக்குள்ளே. அதுக்கு அடுத்த வருஷம் 55,000 கோடி. இன்றைக்கி நம்ம ஆல்மோஸ்ட் 65 உயிர்களை இழந்திருக்கோம். ஏற்கனவே போன வருஷம் 22 உயிர்களை இழந்திருக்கோம். இப்படி இவங்க 5,000 கோடி டார்கெட் வைக்க வைக்க இன்னைக்கு ஏற்பட்ட 65 மரணம் நாளைக்கு 100 மரணங்கள் ஆகும், அப்புறம் 200 மரணங்கள் ஆகும். இன்னைக்கு அந்த ஏழை மக்களுக்கு என்ன வாழ்வாதாரம் இருக்கு? கண் பார்வை போச்சு, ஹெல்த் போச்சு, எதையுமே இழந்துட்டு இன்னைக்கு அவங்க இருக்கிறாங்கன்னா இதுக்கு யார் முழு பொறுப்பு? யார் வந்து ஆட்சியில் அமர்கிறார்களோ அவர்கள் தான் இதுக்கு முழு பொறுப்பு ஏற்க வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் உறுதியாக சொல்றேன். சிபிஐ விசாரணை என்பது உதாரணமாக இருக்காது, ஆல்ரெடி மாநில அரசு தான் விசாரிச்சுட்டு இருக்காங்களே, இதெல்லாம் தேவையற்ற கோரிக்கை அப்படின்னு திமுக தரப்பு. மாநில அரசு இது வரைக்கும் விசாரித்து எந்த ஒரு கேஸுக்கு நல்ல தீர்ப்போ இல்லை முடிவோ வந்திருக்கு சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், பத்திரிகையாளர்கள் உங்களுக்கே தெரியும். கடந்த முறை செங்கல்பட்டு மறக்கானோ சிபிசிஐடி கிட்டே தான் கொடுத்தாங்க. என்ன அதனால என்ன தீர்வு வந்துச்சு, என்ன ரிசல்ட் வந்தது, என்ன கவர்மெண்ட் ஆக்ஷன் எடுத்தாங்க? ஒன்றுமே இல்லையே. இன்னைக்கு சிபிசிஐடி என்பது தமிழக அரசால் நடத்தப்படுவது. இந்த கவர்மெண்ட்டே தன்னை பற்றியே தப்புன்னு சொல்லுவாங்களா? அதனால தான் நாங்கள் சிபிஐ கிட்ட நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம், சிபிஐ வழக்காக இது மாற்ற வேண்டும். அட்லீஸ்ட் அவங்க வந்து இதை செக் பண்ணும்போது உண்மை நிலை என்ன என்பது மக்களுக்கு தெளிவாக தெரிய வரும். அதனால் சிபிசிஐடி மீது எங்களுக்கு முழு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா தமிழக அரசே நடத்துகின்ற ஒரு சிபிசிஐடி விசாரணை எப்படி இருக்கும், அவங்க கொடுக்கின்ற அந்த தீர்வு எப்படி இருக்குன்றதுல எல்லாருக்குமே தெரியும். அதனால தான் சிபிஐ நம்ம கேட்குறோம். எதுங்க? ஆ ஆமாங்க. அதைத்தான் அவருமே அதை வந்து ஃபீல் பண்ணி தான் சொல்றாரு, எல்லா முயற்சியும் நாம எடுக்கத்தான் செய்கிறோம், ஆனா சிபிஐயோ சிபிசிஐடியோ வராங்க, புலன் விசாரணை செய்கிறாங்களே காண்டி அதுக்கான என்ன ரிசல்ட்ன்றது தெரியல. இப்போ ஒரு மினிஸ்டர் மேலேயோ யார் மேலேயோ என்ன ரெய்டு போகிறாங்க. இன்றைக்கி ரெய்டுன்னு பார்த்தா அன்றைக்கி ஃபுல்டே சேனலில் போகுது. ரெய்டு போனாங்களே அதுக்கப்புறம் என்ன, அது தெரிகிறது இல்லையா? எவ்வளோ கைப்பற்றினாங்க, எவ்வளோ கவர்மெண்ட் கிட்ட திருப்பி ஒப்படைச்சாங்க அப்படின்றது தெரிய மாட்டேங்குது. அதுதானே இங்கே மிகப்பெரிய ஒரு கவலைக்குரிய விஷயமாக இருக்கிறது. இன்றைக்கி லா அண்ட் ஆர்டர் மிக மிக பெரிய கேள்விக்குறியமாக மாறியிருக்கு. இதை சரியாக செய்ய வேண்டிய நீதிமன்றம் தான் இதற்கு நிச்சயமாக ஒரு தீர்வு காணணும். இன்றைக்கி ஹை அஃபிஷியல்ஸ், இப்போ மாதிரி கவர்னர் மாதிரி, நம்ம பிரைம் மினிஸ்டரு, பிரசிடெண்ட்டு, இந்த மாதிரி ஹை அத்தாரிட்டியில் இருப்பவங்க தான் இதுக்கான ஒரு ஸ்ட்ராங் டிசிஷனை எடுத்து வருங்கால இந்தியாவை ஒரு வல்லரசாக மாற்ற நிச்சயமாக சட்டத்தை அவங்க திருத்தணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். லா அண்ட் ஆர்டர் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. எந்த கவர்மெண்ட் ரன் பண்ணுறாங்களோ அவங்களே வந்து இன்னைக்கு டாஸ்மாக விற்கிறாங்க, அவங்களே கள்ளச்சாராயத்தை ஊக்குவிக்கிறாங்க, அவங்களே ஓட்டுக்கு காசு கொடுக்குறாங்க, அவங்களே இல்லீகல் ஆக்டிவிட்டீஸ்க்கு சப்போர்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ இந்த கவர்மெண்ட் என்ன ஒரு உதாரணம் என்பதை நான் மக்கள் கேள்வியாக இந்த நேரத்தில் எழுப்புகிறேன். இதற்கு நிச்சயமாக தீர்ப்பு வரும். இல்ல,
சிபிசிஐடி இன்னைக்கு யார் நடத்துறா? தமிழக அரசுக்கு தானே இன்னைக்கு வழக்கு. யார் மேல இந்த கள்ளச்சாராயமோ டாஸ்மாகோ யார் ரன் பண்றாங்க? அப்போ இந்த கவர்மெண்ட் நடத்துற ஒரு என்கொயரி எப்படி இருக்கும்? அதனாலதான் மக்களுக்கும் இன்னைக்கு எதிர்கட்சிகளுக்கும் அந்த மேல நம்பிக்கை இல்லை. அட்லீஸ்ட் சிபிஐ வழக்கு பதிய வச்சு அவங்க வந்து விசாரணை செய்யும் போது நிச்சயமாக மக்களுக்கு உண்மை நிலை தெரியும் என்பதுதான் எங்களுடைய கருத்து. சிபிஐ மேல நம்பிக்கை இல்லை என்று இல்லை, நீங்க சொல்லலாம். சிபிஐ மீது நம்பிக்கை இல்லைன்னு நாங்க சொல்லல. சிபிஐ வழக்குக்கு இது செல்லும் பொழுதுதான் உண்மை நிலை மக்களுக்கு தெரியும் என்பதனால தான் இன்னைக்கு எதிர்கட்சிகள் எல்லாமே சிபிஐ வழக்காக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். எல்லாருக்கிட்டையும் தான் மனு கொடுக்குறோம். இன்னைக்கு அம்மா முதலமைச்சர்கிட்ட கொடுக்குறோம், அமைச்சர்கிட்ட கொடுக்குறோம். அவங்கெல்லாம் என்ன நடவடிக்கை எடுத்துட்டாங்க? ஏன் நீங்கள் எல்லாரும் ஆளுங்கட்சி பற்றி யாருமே கேள்வியே எழுக்க மாட்டேங்கிறீங்க? வெறும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை பற்றி கேட்குறீங்க, ஆளுநரை பற்றி கேட்குறீங்க, ப்ரெசன்ட் ஆட்சியை பற்றி ஏன் ஒருத்தர் கூட கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறீங்க? முதலமைச்சர் போய் நேரடியாக பார்த்தாரா மக்களை? ஏன் அதை பற்றி யாரும் கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? பயமா? ஆளுங்கட்சியை பார்த்து பயமா? ஒரு முதல்வர் எதுக்கு எடுத்தாலும் முதல்ல போய் நிற்பார்ல எதிர்கட்சி தலைவராக இருந்தப்போ. ஏன் இந்த வாட்டி 65 உயிர் போயிருக்கிறது? இதுக்கு யார் முழு காரணம்? தமிழக அரசு. அப்போ முழு பொறுப்பில் இருப்பவர் யார்? முதலமைச்சர். அவர் தானே முதல் நபராக அங்கே போய் மக்களை பார்த்துருக்கணும். இன்றைக்கி எதிர்கட்சி நாங்கள்லாம் போய் நிற்கிறோம், ஏன் முதலமைச்சர் இன்றைக்கி வரலை? ஏன் பத்திரிகையாளர்கள் ஒருத்தர் கூட அதை பற்றி என்கிட்ட கேள்வி கேட்க மாட்டேங்கிறீங்க? கேட்கணும். இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தூண் இன்றைக்கி யார்? பத்திரிகையாளர்களாகிய நீங்கள். இன்றைக்கி நம்ம இத்தனை உயிரை இழந்திருக்கோமே, உங்களுக்கெல்லாம் அதில் சந்தோஷமா? பத்திரிகையாளர் நம்மளுடைய மனிதாய மனிதாபம் இருக்குது. Humanity, where is, where gone? Humanity, where it is gone?